போடுவீங்க? திருட்டு பையன் இவன். டேய், பிப்பாக்கி அடிச்சானா? எடுறா பரிசே குடுறா கையில. டேய், யாரா பிப்பாக்கிட்டு? அறம்பாடியா உன துரத்திருவேன். நானு பிறவி கவிஞன்டா. அப்பா சொல்லப்பா. சொல்றேன்பா, இன்னைக்கு கவியரங்கத்துல நான் புதுசா ஒரு கவிதை எழுதி நானே அரங்கேற்றம் பண்ணேன். என்ன பாது? பூமியில் மானிட ஜென்மமடைந்து மோர். யோ, என்ன அது? யாரோ எழுதுன பாட்டு நீ எழுதுன சொல்ற? ஐயா, நான் எழுதுன பாட்டு பா, இதுக்கு துரத்துறானுங்க. தான் துரத்தம். அப்ப எதுக்கு துரத்தம்? ஏன் இப்படி போட்டு அடிக்கிறீங்க? நல்ல சமயத்துல வந்தம்மா. நான் ஒரு பிரபல கவிஞர், சொந்தமா எத்தனையோ கவிதைகள் எழுதியிருக்கிறேன். எல்லாத்தையும் காப்பி காப்பின்னு சொல்லிட்டு மொத்து மொத்தம் மொத்தாங்க. கொண்டாயா, இங்க பாருமா. வாசம் என்பது அன்னையின் காதல், பக்தி என்பது அடியவர் காதல், நேசம் என்பது நண்பர்கள் காதல், தேசம் என்பது தியாகிகள் காதல். இதுக்கு மேல என்னமா எழுதுவா ஒருத்தர்? ஏன்யா மூக்கு கண்ணாடி? நான் மூக்கு கண்ணாடி இல்ல, சொந்தமா கவிதை எழுதுற பிரபல கவிஞர் பொன்னம்பலம். பேர்ல ஒன்னும் குறைச்சல் இல்ல. இது உன் கவிதையா? இல்ல, உன் கவிதையா? இது அம்பலவாணர் எழுதி பத்திரிகையிலயும் பிரசுரமாயிருக்கு. எனக்கு அம்பலவாணர் பேரு இருக்கு உனக்கு தெரியாத? இப்பதானே பொன்னம்பலம் சொன்ன. நான் தான் கவிஞர் ஆச்சா, எனக்கு புற பேர் இல்லாமையா இருக்கும். இவர் பொய் சொல்றாரு, இதை யாரும் நம்பாதீங்க. அம்பலவாணர் எங்க மாமா, அவர் கவிதை இவர் திருடி எழுதியிருக்காரு. உங்க மாமாவா? இது யாருங்க? உங்க தாயாரா? தங்கச்சி. தங்கச்சிகளும் தாய்மார்கள் ஆவார்கள். தங்கச்சி தான் தாயாவா? தம்பியா தாயாவா? எங்க எப்படி என் கற்பனை? என் தங்கச்சி கிட்ட உனக்கு என்னடா கற்பனை? நீ யாரு? நானே ஒரு கவிஞர். அப்ப வரும். அதாவது இன்னைக்கு கவியரங்கத்துல என்னுடைய ஒரு புது கவிதை ஒன்னு அரங்கேற்றோம். வீட்டுல பயபக்தியா கும்பிட்டுக்கிட்டு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ, நான் ஒண்ணு உங்களை மாதிரி பொண்டாட்சி கும்பிடுறவில்ல. வேற ஏதாவது கும்பிட்ட? நான் சாமி கும்பிட்டுட்டு போய் கவிதையை சொன்னங்க. ஜனங்களுக்கு யாருக்குமே பிடிக்காம துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கவிஞனை துரத்துறத முதல் முதலா நான் இப்ப தாண்டா கேள்விப்படுறேன். இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, நாளைக்கே சாணி எடுத்து அடிப்பாங்க. நானும் வெளியில போக முடியாது. அப்ப நீங்களும் சாணியா? இது கவிஞரா? ஆமா, துரத்துற அளவுக்கு அது என்ன கவிதை? நான் கேட்டாகணுமே. அது ஒண்ணு இல்லீங்க. அதான் துரத்துறான். ஒண்ணு இல்லன்னா இல்லன்றிய? ஆரம்பிக்கிறது அப்படி. இப்ப ஒரே ஒரு ஊர்ல சொல்லலையா? சரி, இந்த ஊர்ல ஆரம்பி. ஐயோயோ, இங்க பாத்தீங்களா? ஐயோ, இந்த பயல்களே அப்படித்தான். தானே எழுதிக்கிட்டு தலையில குட்டிக்குவான், சிரிச்சுக்குவான், அழுதுக்குவான். அடுத்தவனுக்கு சித்திர வதையா இருக்கும். படுறா. அப்படிங்கிற பாவத்தோடு இப்படியே பின்னால சரிஞ்சிட்டானுங்க. பக்தி என்பது அடியவர் காதல் சொல்லி முடிக்கலைங்க. இந்த வார்த்தைய மூக்குல விரல வச்சுட்டானுங்க அத்தனை பேரும். நேசம் என்பது நண்பர்கள் காதல், இது முடிச்ச உடனதான். தேசம் என்பது தாகிகள் காதல். கீழே தேடினவன் கல்ல எடுத்து. ஆமாங்க, இதே மாதிரி இதெல்லாம் கூட எடுத்தாங்க, துரத்துறாங்க. என்னங்க இது? என்ன பண்ணுவேன் நானு? எவனோ ஒருத்தங்க அயோக்கிய அயோக்கிய போய் அம்பலவாணன் பேரான். அவன் எனக்கு முன்னால திருடி வந்துகிட்டான். அது வந்து எந்த திருடி? அவன் முன்னால பிரசுரம் பண்ணிட்டாங்க. கவிஞனை போயிட்டேன்றீங்க? நானும் கவிஞன் தானா? என்ன கள்ளனா? சரி சொல்றா. கடவுளையே டேன்றா கவிஞனை சொன்னா. சொல்லு, கண்ணத்தெல்லாம் பிடிக்கிற? ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்துல ஒரே மாதிரியா வரிக்கு வரியா கற்பனை வரும்? வராதா? இப்போ அஞ்சு அஞ்சும் பத்து நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு சொல்லுவீங்க? அதேதான் நானும் சொல்லுவேன், அஞ்சு அஞ்சும் பத்து. இது என்ன காப்பியா? அஞ்சு அஞ்சும் பதினொன்னு சொன்னா கற்பன். அது எப்போதுமே கற்பனை உயர்வா இருக்கணும். அஞ்சு அஞ்சு ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டோம்னா குறையுது. கொஞ்சம் ஒசத்துவமா செய்வோமே. அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சுன்னு வைப்போமே. அது கற்பனை இல்ல, பெருக்கல். புரியுது இல்ல? அது மாத்திரமா? உப்புமா ஒரு குண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, காப்பி ஒரு அண்டா, குடிக்க டம்ளார் கொண்டா. எப்படி? இத நீதான் எழுதுனியா? பின்ன நம்ப வேணாமா? இதுல இருந்தே உன் பரம்பரை தெரியுது. இத வெளியில விடாத, வீட்டுக்குள்ளே வச்சு. என்னங்க இது? இவ்வளவு சொல்ற, என்ன புழைக்கவே விட மாட்டேன்றானுங்க. இது ஒரு புழப்பாடா? இதுல இல்லடா புழப்பு, வேற புழப்ப தேடு. மத்தவன் புழப்புல மண்ண போட. என் கவிதைய திருடி ஏன் முன்னாலே வந்து படிக்கிறியா? நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம்.
பாரு நல்ல கவிதையா, அதுவும் சொந்தமா எழுது. நாலு பேர்த்த விசாரிச்சுட்டு என் பத்திரிகையில போடுவேன். மாமா நீ துரத்தி துரத்தி என்னையே காட்சி கொடுக்கறிய. நான் என்னமா பண்ண உனக்கு? என் மேல உனக்கு இறக்குமே பிறக்கறியா? உதவி பண்ண கூடாதா? உதவியா? உனக்கு உதவி பண்ணணும்னா நீ எழுதுறதையே விட்டுடு. எழுதுறதையே விட்டுடுவா?